பொரனப் கேம்ப் சைட். பாருங்க எவ்வளோ பச்சை பசையிலண்டி இருக்குது இந்த இடம் வந்து. கேம்பிங் செய்கிறதுக்கு வந்து ரிசிப் தந்திருக்காங்க. கேம்ப் சைட்டில் கூட வந்து இவ்வளவு சுத்தமாக வந்து இந்த மெலசலை கூடத்து வச்சுக்கிறாங்க. சின்ன ஆகட்டவா பெருசாகட்டவா, எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து மேற்கு ஆஸ்திரேலியாவில் வந்து பொரனப்னு சொல்லப்படுற இடத்துல நிற்கிறேன். அதுவும் வந்து பொரனப் கேம்ப் சைட்டுன்னு சொல்லப்படுற இடத்துல நிற்கிறேன். இந்த கேம்ப் சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து நீங்கள் வந்து இப்போ பயணம் செய்ய வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் போயிக்க வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்க்க வந்து கேம்ப் பண்ணி நிற்கக்கூடிய வசதிகள் இருக்குது. அதுக்காக வந்து அரசாங்கம் வந்து கேம்ப் சைட்டுகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அதை மாதிரியான ஒரு கேம்ப் சைட்டில் தான் இன்றைக்கு வந்து நான் நிற்கிறேன். நாங்கள் வந்து இங்கே வந்து இன்றைக்கு இரவு தங்க போகிறோம். அதுக்கு இப்போ வந்து நாங்கள் கேம்ப் அடிக்க போகிறோம். அப்போ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து இந்த கேம்ப் சைட்டையும் பார்க்க போகிறோம், அதோட வந்து நாங்கள் தங்க போகிற கேம்பையும் பார்க்க போகிறோம். யாராவது முதல் திறமங்கள் சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்க. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நாங்கள் வந்த பாதை. இதில் போட்டிருக்காங்க பாருங்க, பொரனப் கேம்ப் சைட். இதுக்கு நாங்கள் இதுக்காக தான் போகணும். இது ஒரு ஒன் வே பாதை. இப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேம்ப் ஃபயர்ஸை பற்றி போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து கேம்ப் ஃபயர் வந்து செய்ய இயலாது, டோட்டல் கேம்ப் ஃபயர் பேன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் சிவப்பு கலரில். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து வெயில் காலம், அதால் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து புஷ் ஃபயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு காட்டு பிரதேசம்ன்றால வந்து இங்கே வந்து கேம்ப் ஃபயர் செய்ய வேணாமண்டு இதில் வந்து தடை வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இதுகள் தான் வந்து கேம்ப் சைட் எழுதில் பாருங்க. அதுதான் நாங்களோட கேம்ப் சைட். நாம் வந்து பிறகு வந்து நாங்கள் என்ன மாதிரி கேம்ப் அடிக்கிறேன்ற காட்டுறேன். இதில் பாருங்க, முதலாவது கேம்ப் சைட் அந்த கேம்ப் சைட் எங்கடை. இப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேம்ப் சைட்டுக்கு என்ட்ரன்ஸ் தான். இதில் வந்து வேறு ஆக்கள் வந்து கேம்ப் அடிச்சிருக்காங்க. இதில் பாருங்க, இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கேம்புகளை வந்து பாவிக்கோணுமெண்டா, இந்த கேம்ப் சைட்டுகளை வந்து பாவிக்கோணுமெண்டா நீங்கள் வந்து காசு செலுத்தணும். அதில் வந்து காசு எவ்வளோ வந்து போட்டிருக்காங்க பாருங்க, கேம்ப் ஃபீஸ் அப்ளை ஹியர்ன்னு போட்டிருக்காங்க. ஒரு வளர்ந்த ஒரு மனிதருக்கு வந்து 11 ஆஸ்திரேலியன் டாலர். இப்போ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் அரசாங்கம் வந்து இதுகளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து காசு செலவழிக்குது. ஆகவே வந்து நாங்கள் வந்து தங்குறாக்களும் வந்து காசு கொடுக்கணும். நாங்கள் வந்து எங்களுடைய காசை வந்து இதுக்குள்ள தான் போடணும். இந்த பெட்டிக்குள்ளே வந்து போட்டு விடலாம். கேம்ப் ஃபீஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. மற்றது வந்து இது வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கில் தான் இருக்குது இந்த கேம்பிங் ஏரியா. இதில் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த நேஷ்னல் பார்க்குக்கு பேர் வந்து லியூவின் நேச்சுரலிஸ்ட் நேஷ்னல் பார்க். அதை பற்றிய தகவல்கள் கீழே போட்டிருக்காங்க. அதோட இங்கால் பார்த்தீங்கன்னா இங்கால் வந்து புஷ் ஃபயர் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்யணும்ண்டு போட்டிருக்காங்க. புஷ் ஃபயர் வார நேரம் வந்து ஆஸ்திரேலியா காட்டுத்தீ வார நேரம் வந்து கேம்பில் இருந்தோம்னா பத்திரமாக வந்து நாங்கள் வந்து வெளியேறணுமன்றத வந்து தகவலாக போட்டிருக்காங்க. பாருங்க, இதுதான் வந்து இந்த கேம்பிங்கின்ற ரிசிப்ட். இதில் வந்து நாங்கள் எங்களோட தகவல் எல்லாம் போட்டுட்டோம். 4 பேர் தங்குறோம், அதாவது $500 படி $44 வந்து கட்டணும். நாங்கள் $50 கட்ட போகிறோம். கட்டிட்டு அடுத்தது வந்து நாங்கள் வந்து இதை வந்து கொண்டே அந்த பெட்டிக்குள்ளே போடணும். இப்போ நாங்கள் காசு வச்சாச்சு இந்த என்வெலப்புக்குள்ளே, இதை கொண்டே வந்து நாங்கள் வந்து அந்த பெட்டிக்குள்ளே போட்டால் சரி. இதுதான் வந்து ரிசீப்ட். இங்கே வந்து ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறவங்க வருவாங்க செக் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து கேக்கே வந்து இதை வந்து நாங்கள் காட்டினோம்டா சரி.
இப்போ நான் வந்து மெத்த கேம்ப் சைட்டாலையும் காட்டுறேன். பாருங்கள் இந்த இடம் வந்து அவ்வளோ வடிவாக இருக்குன்னு, ஒரு இயற்கை சூழ்ந்த இடம், நிறைய மரங்கள் புதர்கள் செடிகள் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து கேம்பிங் அடித்து தங்கலாம். மூன்றாவது கேம்ப் சைட்டும் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அங்காலையும் வந்து ஆக்கள் இருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் தொடர்ந்து போனவண்டா தொடர்ந்து வந்து அங்கால இருக்கிறது வந்து அஞ்சாவது கேம்ப் சைட். இது வந்து அஞ்சாவது கேம்ப் சைட். இதுலேயும் ஆக்கள் தங்கி இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பச்சை பசையிலண்டு இருக்குது இந்த இடம் வந்து. இங்கால இருக்கிறது வந்து ஆறாவது கேம்ப் சைட். இதில் ஒருத்தரும் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கடைசி கேம்ப் சைட், ஏழாவது கேம்ப் சைட். இதிலே மொராக்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த கேம்பிங் இடங்களில் வந்து மக்களுக்கான மெலசல கூடம் வந்து எங்கே இருக்குதுன்றதை நான் காட்டுறேன். அது வந்து இதில் தான் இருக்குது. இந்த கேம்ப் ஏரியாவில் தங்கியிருக்கிற எல்லோரும் வந்து இதில் இருக்கிற மெலசல கூடங்களை தான் பாவிச்சு கொள்ளுவாங்க. ரெண்டு பேருக்கும் பொதுவானது. இதுதான் வந்து அந்த மெலசல கூடம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறாங்கண்டு. ஒரு கேம்ப் சைட்டில் கூட வந்து இவ்வளோ சுத்தமாக வந்து அந்த மெலசல கூடத்தை வச்சுக்கிறாங்க. வந்து கேம்ப் அடிச்சு முடிஞ்சுது. ரெண்டு கேம்பு மடியும் அடிச்சு முடிஞ்சாச்சு. கேம்புக்குள்ளுக்கு வந்து நாங்கள் மெத்தையும் போட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களோட கேம்ரனையும் அடிச்சிட்டோம். அடுத்து வந்து சமையல் வேலை பார்க்க போகிறோம். இன்றைக்கு இரவு வந்து நாங்கள் வந்து சோறும் சமைச்சு சிக்கன் கறியும் காய்ச்ச போகிறோம். அதுதான் இன்றைய இரவு சாப்பாடு. இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த வேலையில் பார்ப்போம். இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த பொரணப் கேம்ப் சைட்டுக்கு வந்து நாங்கள் வந்து டென்ட்டு மடித்து இரவு வந்து சமைச்சு சாப்பிட்னாங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் சமைச்ச சாப்பாடு வர வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சாமான்களை வச்சு நாங்கள் வந்து நல்ல ருசியான சாப்பாடு சமைச்சு சாப்பிட்னாங்க. உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இருட்டை வலிக்கிட்டு, அதாவது வந்து ஆல்மோஸ்ட் இருட்டிட்டுது. நாங்கள் வந்து இனி வந்து படுக்கிறதான். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டினை தட்டி விடுங்க. நாங்கள் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.